ஆடாதொட, ஆடாதொடை, துளசி, துளசி, அப்புறம் யூக்கலிப்டஸ் தைலத்தலை அப்படின்னு சொல்லுவாங்களா, தைல மரத்தலை, நொச்சி, நொச்சி, கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி. ஆமா, இதுகளை போட்டு இது வாசனையாம இருக்கு. நொச்சி ஆடாதொடைய, இந்த ஆடாதொட வாசனை வாசனை வராது. துளசி வேம்பு கூட போட்டுக்கலாம். வேம்பு, வேம்பு அல்லது நிலவேம்பு, ஏதாவது அந்த சிறியனங்கைன்னு சொல்லுவாங்களா, அது இருந்ததுன்னா அத போட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு கூடுதலா இருக்கும். கண்டிப்பா மெடிக்கேட்டட் மாஸ்க் மாதிரி, மெடிக்கேட்டட் மாஸ்க்னே நீங்க சொல்லலாம். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா ஆமா, அப்பப்ப அப்பப்ப தண்ணியில் போட்டு அலசிட்டு மறுபடியும் இந்த கஷாயம் வச்சிருந்தீங்கன்னா, அல்லது புது கஷாயம் தயார் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இலை போட்டு புது கஷாயம் புதுசு புதுசாவே தயார் பண்ணிக்கிறது நல்லது கூட. அது மாதிரி போட்டு யூஸ் பண்ணி பாருங்க, அது சம்பாட்டு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து அப்பப்ப ஆவி புடிச்சுக்கிறேன். அது இங்க வந்து பிராணதான பேராலயம் ஆரம்பிச்சு அதுல ஒன்னும் பெரிய இது இல்ல, சரி எதுக்கு நாமளும் கொஞ்சம் பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்ட்டு. அப்புறம் இதுவே நான் ட்ரிங்காவும் குடிச்சுக்கிறேன், சர்க்கரை போட்டு ட்ரிங்கா குடிச்சுக்கிறேன், அதாவது மல்டி பர்பஸா பயன்படுத்திக்கிறேன். ஓகேங்க. ஆமா, அந்த மாதிரி அது வேணா கம்மியா குடிக்கிற போது ரொம்ப கம்மியா ஒரு ஒரு 30 மில்லி ஊத்திட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் வெந்நீரோ அல்லது ஏதோ ஊத்திக்கிட்டு கலந்து குடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதாவது மூச்சுக்குழல் தொந்தரவுகள் அனைத்தையும் நீக்கக்கூடியதா இருக்கு. வேணா குடிக்கும் போது என்ன பண்ணலாம்னா, வேலிப்பத்தி இலையில உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, வேலிப்பத்தி இலையும் ஒரு 5-6 போட்டு கொஞ்சம் திரிகடு சூர்ணம் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவு அருமையா இருக்குது. ஓ, வேலிப்பத்தி இலையும் திரிகடு சூர்ணம். திரிகடுகு சூரணம் வந்து கடைகள்ல இருக்குமா? அந்த என்னடையா? ஆமா ஆமா, அது வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லீனா நீங்களே சுக்கு மிளகு திப்பிலி மூணையும் போட்டு சம அளவு போட்டு இடிச்சிட்டீங்கன்னா தீர்ந்து, அதுல 10 கிராம் போட்டீங்கன்னா இதுல 10 கிராம் இதுல 10 கிராம் போட்டு சம அளவு போட்டு இடிச்சிட்டீங்கன்னா இடிச்சிட்டீங்க, இல்ல மிக்சியில போட்டு மிக்சி அந்த பவுடர் ஜார் மிக்சி இருக்கும்ல அதுல போட்டு பொடி பண்ணிட்டீங்கனாலும் பரவாயில்ல, அது உங்களுடைய சாய்ஸ். அது அந்த மாதிரி வேணா யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு என்னை பொறுத்த அளவுக்கு ரொம்ப முந்தி கொஞ்சம் அப்பப்ப சளி பிடிக்கி கொஞ்சம் மூச்சு தொந்தரவு வரும். இப்போ இந்த ரெமடிஸ் எல்லாமும் ரெகுலரா எடுத்துக்காட்டி அந்த மூக்கு பிரச்சனைங்கிறதே இல்ல எனக்கு.